வணக்கம் நான் உங்கள் அக்ஷய பத்ததி ஜோதிடர் உமாவெங்கன் நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கேன் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உயர் திரு ஸ்ரீகுரு டாக்டர் திருமலை கேசவன் சார் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து நிறைய ஜோதிடம் அதாவது அக்ஷயலக்ன லக்ன பத்ததி முறையில் வந்து நிறைய ஜோதிட அனுபவங்கள் வந்து நம்ம கூட பேச இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு அனுபவம் சார் வணக்கம் நீங்கள் வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நிறைய ஜோதிட அனுபவங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க இப்போ தற்போதைக்கு நீங்கள் பார்த்த ஒரு ஜாதகங்கள் தங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ ஒரு இருபது நாள் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம்னு சொல்கிறத விட திருமணத்திற்கான தேதி குறிக்க தான் வந்திருந்தாங்க அவங்க அந்த வந்த நிகழ்வு என்னன்னாக்கா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் பெண்ணுடைய அப்பா அவங்க ஃபேமிலி மாப்பிள்ளுடைய அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டு தரப்புலேருந்து பெண் வீட்டில் கல்யாணம் பெண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாரு கல்யாண தேதி அவங்க உறவினர் முறை தான் அக்காவுடைய பையன் மாமாவுடைய அதாவது மாப்பிள்ளைக்கு தாய் மாமா பொண்ணு கல்யாணம் ஜாதகமே பார்க்கல திருமண தேதி தாங்க வேணும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட அவங்க ஃபேமிலியை எல்லாருக்கும் நம்ம தான் எல்லாம் பார்த்து எழுதி கொடுத்துருக்கோம் சரியான முறையில் நடந்திருக்குன்றதுனால நம்மள்ட்ட அந்த தேதி குறிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க தேதி குறித்தவுடனே அவங்க வந்து முகூர்த்த நாள் அப்படின்றத கேட்டவுடனே வைகாசி மாதம் முகூர்த்தம் பார்க்கணும் புது பஞ்சாங்க வரலைங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க ரெண்டு நாள் கழித்து வாங்க அப்படின்னு தகவல் கொடுத்தோம் அதே போல் ரெண்டு நாள் கழித்து வந்தாங்க திருமண தேதி அப்படிங்கிறது வைகாசி மாதம் எடுத்து அவங்களுக்கு தேதி சொன்னோம் இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிறந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு கேட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம பார்த்து ஒரு தேதியை சொல்கிறோம் எங்களுக்கு மூணு தேதி வேணும் நாலு தேதி வேணும்னு கேட்டாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது இருக்கிறதுலே பெஸ்ட்டு நல்ல தேதி எதுவோ அதை பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம் அந்த தேதி கொடுத்தவுடனே பெண்ணுக்கு அப்பாவும் இந்த மண்டபத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு மண்டபத்துடைய பேரை சொல்லி அந்த மண்டபத்தில் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமான குணத்தோடு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு போயிட்டு தேதியை கேட்டால் முகூர்த்த தேதி புக்காயிடுச்சு மாப்பிளுடைய அம்மா கிட்ட சரி தேதி மாற்றி வைக்கலாம் அடுத்ததாக எந்த தேதி எந்த மாதம் அடுத்த மாதத்தில் பார்த்துவோம் அப்படின்னு பார்த்தா என் பையன் பிறந்த மாதம் ஆணி மாதங்க அதனால் திருமணம் பண்ணக்கூடாது சரி ஆவணி மாதம் பண்ணலாமே அப்படி சொல்லி தேதியை நாமளே ஆவணி மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தால் பையனுக்கு வயது இரட்டைப்படை வயதாக இருக்குது திருமணம் வேண்டாம் அப்போ என்ன தாங்க பார்க்குறது பங்குனியில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க பங்குனி ஒரு முருகன் திருக்கல்யாண உற்சவம் அப்படிங்கிற விசேஷங்கள்லாம் இருக்குது கோவில் கைங்கரியத்துக்கு ரொம்ப சிறப்பான மாதம் முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு உசிதம் எடுக்கிறதில்ல யாரும் சில குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் அது முகூர்த்தத்துக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் யோசனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பலன் பலன் சொன்னோம் உடனே அவங்க பெண்ணுடைய அம்மா மாப்பிள்ளுடைய அம்மா வந்து இந்த மண்டபத்தில் தான் தம்பி கல்யாணத்துக்கு சொல்லியிருக்காரு மண்டபம் மாற்றக்கூடாது அதை விட பெரிய பெரிய மண்டபம்லாம் இருக்குது அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அந்த தான் வேணும் எங்கள் குடும்பத்துக்கு அது தான் ராசி அப்படின்னு ஏற்கனவே நடந்த திருமண நிகழ்வுகள் மூலமாக அவங்க அதை உறுதி பண்ணுறாங்க சரி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது முதல் தடை அப்படிங்கிறது தாயார் மாப்பிளுடைய அம்மா கிட்ட இருந்தான் வருது திருமண தேதியில் ஒரு நிறைய நிருடலான நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்படுது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மாமாவுடைய பொண்ணு அத்தையுடைய பையன் இவங்களுக்கு திருமணப்புறத்தெல்லாம் பார்க்கல உறவின் முறையில் பார்க்கும்போது திருமணப்புறத்தை வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க முடிவாக இருந்துட்டாங்க குடும்பம் அதனால் சரி உங்களுடைய பையனுடைய பிறந்த தேதி என்னங்க அப்படி சொல்லி கேட்டோம் அந்த தேதி கேட்டவுடனே திருமண தேதி டைம் உடனே அந்த ஜாதகத்தை நம்ம ஏஎல்பி மெத்தடில் பார்த்தோம் உங்கள் பையனுக்கு இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே திருமணத்தை முடிக்கணுங்க அப்படி முடிக்கலைனாக்கா உங்களுக்கு மூன்றாண்டுக்கு திருமணத்திற்குண்டான தடை இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு மனசு ரொம்ப அவங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை என்னங்க நாங்கள் ஜாதகமே பார்க்கல நீங்கள் மட்டும் இந்தமாரி சொல்கிறீங்களே சரி என்ன விடுங்க இன்னொரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை கேட்பேன்னு சொல்லி அவங்க முன்னிலையிலேயே ஃபோன் பண்ணி கொடுத்தோம் ஸ்பீக்கர்லேயே ஜாதக பலன் சொன்ன நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னார் இப்போ திருமணம் நடக்கூடிய காலம் இதை விட்டோம்னாக்கா மூன்றாண்டு திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னவொடனே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மனப்போராட்டத்தில் சரி இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான தேதி என்னவோ இந்த மாதத்துலேயே பார்த்துருவோன்னு சொல்லி தை மாதம் தேதி குறிக்க வந்தாங்க மாசி மாதத்தில் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இந்த மார்ச் எண்டுக்குள்ளே பார்த்து முடிவு பண்ணி தேதியை சொன்னோம் ஒரு முன்னதாக ஒரு தேதி பார்த்து வச்சுருந்ததில் அந்த தேதியை சொன்னவனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு எங்களுக்கு முப்பது நாள் தான் இருக்குது நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான நிகழ்வாக இதை நடத்தலாம்னு நினச்சோம் இந்த முப்பது நாள் தினம் நிற்காத ஒரு போராட்டமான வாழ்க்கையில் நம்ம இதை நடத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க அவங்க ஜாதகத்தில் உண்மையாக பொய்யான ஜாதக பலனை அந்த பையன் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருப்பான் எந்தமாரி ஒரு சூழ்நிலையில் இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க நடக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் இது யார் மூலமாக நடந்தது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா தாயாருடைய பாக்கியம் குலதெய்வங்கோவில் போயிட்டு அவங்க அந்த பெண் கட்டுவதற்கு ஒரு மன சந்தோஷத்தோடு இந்த தம்பி வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உறுதியோடு அவங்க அங்கே உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணிகிட்ருந்தாங்க அங்கேருந்து தான் தன்னுடைய தம்பிக்கு உறுதி கொடுக்குறாங்க அந்தமாரி இந்த சுவாமி தான் உங்களுக்கு அந்த அருள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அவங்க மகிழ்ச்சியாக நம்ம சொன்ன பலனை ஏற்றுக்கிட்டாங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஜாதகருக்கு திருமண பாக்கியம் கைகூடும்னு பலன் எடுத்து கொடுத்துட்டோம் அது மகிழ்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்பொழுது வரைக்கும் அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க திருமணத்திற்கு கண்டிப்பாக அதை திருமணத்தை நடத்தி வைக்க போகிறோம் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய எல்லாருக்கும் நடந்திருக்காங்க அதேமாரி இதுக்கு முன்னதாக ஒரு நிகழ்வு நடந்தது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் போன்ற போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார் அவர் ஜாதகத்தை பார்த்த உடனே அக்டோபர் மாதம் உங்களுக்கு கல்யாணம் வயது இருபத்தெட்டு ஜாதகருக்கு அக்டோபர் மாதம் கல்யாணம் என்னங்க நான் ஜாதகம் பார்க்க தான் வந்தேன் பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாது நீங்கள் அக்டோபர் மாதம் கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறீங்களே நடந்து தெரியும் அதுக்கு முன்னாடியே தெரியாது ஒரு பலன் நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்குற மாதிரி நினச்சிகிட்டு இருக்கோம் ஒரு கனின்றது கண்ணுக்கு முன்னாடி வந்து நம்ம கையில் வாங்கி புசித்தா தானே அது உன்னுடைய சுவை புரியும் அது போல தான் அந்த பலனை அனுபவிச்சாதான் தான் நம்ம இந்த ஜாதகத்தை உண்மை அப்படிங்கிறது ஒத்துப்போம் ஜாதகருக்கு அக்டோபர் மாதம் திருமணம் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க இன்னைய வரைக்கும் எங்கே கண்டாலும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் நம்ம ஏஎல்பியினுடைய தனி சிறப்பு கண்டிப்பாக சார் அதாவது ஏஎல்பியில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லோரும் ஒரே விதமான பலன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நடக்கும் நிகழ்வுகளை தான் கூறுவாங்க அப்படிங்கிறதுக்கு திருமலை கேசவன் சார் அவர் கூப்பிட்டு எந்த ஜோதிடத்தை கேட்டாங்களோ அவர்கள் கூறிய பலன் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்முடைய நிறைய நண்பர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பார்த்தார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சார் இன்னும் ஒரு கேள்வி சார் கள்ளக்குறிச்சியில் வந்து சுயம்பர பார்வதி கலாஹோமம் நடந்தது அதை பற்றி ரெண்டு வார்த்தை போன வருடம் மார்ச் மாதம் நடந்தது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் மிக சிறப்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்தது அனைத்து ஏஎல்பி நண்பர்களும் கலந்து கொண்டார்கள் குருஜியினுடைய ஆசீர்வாதத்தோடு விழா மிக சிறப்பாக நடந்தது அதில் கலந்து கொண்ட எழுபது சதவீதம் அளவுக்கு திருமண பாக்கியம் எல்லோருக்கும் கைகூடியது கண்டு மனம் மகிழ்ச்சி அடைந்தது குருஜி அப்பயே சொன்னார் பிரதிபலன் கோராமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு அதுமாரி நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத செஞ்சதுனால அந்தந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்தது நிகழ்ச்சி சிறப்போட திருமண பாக்கியம் கை கொடித்து பாருங்கள் எல்லாருக்கும் அது கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு நடந்துருக்கு அதுக்கு அந்த ஊரில் இருக்கவங்க தான் சாட்சி ஒருத்தர் வந்து என்னுடைய பேத்திக்கு திருமணம் திரும்பி ஜாதகம் பார்க்குறாரு அவர் சுயம்பர கலாபார்வதி பார்வதி ஹோமத்தில் ஜாதகம் பார்க்குறாரு அவர் ஒரு மாதத்தில் பார்த்தாரு போன ஆண்டு ஏப்ரலில் பார்க்குறாரு உங்கள் பேத்திக்கு டிசம்பர் மாதம் தாங்க கல்யாண பாக்கியம் வரும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்கணும் சுவாமி நான் இப்போ தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் எனக்கு வாய்ப்பு இல்லையா கண்டிப்பாக உண்டு நடக்கக்கூடிய நிகழ்வு தடையில்லாத டிசம்பர் மாதம் நடக்கும் அதே போல் டிசம்பர் மாதம் அவரை நான் அதுக்கப்புறம் நாலஞ்சு வாட்டி சந்தித்தோம் எதுவும் கேள்வி இல்லை பதில் இல்லை டிசம்பர் மாதம் வாக்கில் அவர் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி என் பேத்திக்கு திருமண பாக்கியம் கை கூடியது இந்த தை மாதம் ஜனவரி பிறந்து பேத்தி கல்யாணங்க நிச்சயதார்த்தமே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்மள்ட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டார் அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி அந்த சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தி கொடுத்த ஆச்சாரிய சுவாமி ராஜகோபாலர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய பெண்ணுக்கும் கல்யாணம் பாக்கியம் கை கொடுத்து அவங்களும் கலந்துக்கிட்டாங்க சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த பெண்ணுக்கும் திருமண பாக்கியம் கை கூடி குருஜியை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது சுவாமி ரொம்ப ஏக்கமாக ஒரு இதாக இருந்தார் ரொம்ப சிறப்பான முறையில் அவர் திருமணத்தை நடத்தி முடித்தார் இந்த பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி அவருடைய பெண்ணுக்கு திருமண பாக்கியம் கூடியது கள்ளக்குறிச்சி சரவுண்ட்லேயே நிறைய பேருக்கு நடந்துருக்கு சிலர் நம்மக்கிட்ட பகிர்ந்தக்க மனமகிழ்ச்சி சந்தோஷத்தோடு பகிர்ந்துக்கிறாங்க சிலர் சொல்லாமே இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய நபர்களுக்கு நடந்துருக்கு அதில் கலந்து கொண்ட மீதி உள்ள நபர்களுக்கும் விரைவில் திருமண பாக்கியம் கூட நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எங்கூட வந்த ரெண்டு நண்பர்களுக்கு சுயம்பர பார்வதி கலாஹோமத்தில் கலந்துகொண்ட பதினைந்து நாளில் பெண் பார்த்து அவரோட திருமணம் அப்படிங்கிறது நாற்பத்தோரு நாளில் முடிந்தது அப்படிங்கிறத நான் அப்டேஷன் வந்து சார்ட்டை கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு செயல் செய்யும் போது அதோட பலனை அனுபவிப்பது அவர்கள் அதோட சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நான் சாப்பிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எங்கூட மூணு பேர் வந்தாங்க மூணு பேர் கலந்துட்டாங்க என்ன அதில் ரெண்டு பேருக்கு நடந்துருச்சுன்னு அது எதேச்சகமாக லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சது நம்ம கூட நம்ம ஏல்பியில படிச்ச இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி பண்ண ஒரு நபரும் அந்த சுயம்பர பார்வதி கலாகோமத்துல வளர்ந்து கலந்துகின்றாரு அவருக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த இடத்துல நான் உங்கள்கிட்டயும் சொல்லிக்கிறேன் இனிதான் குருஜி கிட்ட சொல்லணும்னு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கிறத அவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு ஏன்னா அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகின்றாரு எந்தவித நடக்குமான்னு அவருக்கு தெரியாது ஏன்னா முதல் திருமணம் கிடையாது திருமணம் முடிவு நடந்து இரண்டாவது திருமணத்திற்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே அவர் வந்தார் அவருக்கும் இந்த திருமணம் இதுவே நடந்தேறியது அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஒரு ஜாதகம் ஒரு பஸ் ஓட்டுனர் அவர் ஜாதகம் பார்க்கல சும்மா பேசிகிட்ருந்தோம் இயல்பாக ரொம்ப நாளாக கல்யாண பாக்கியம் கை கூடலைங்க அப்படின்னு ஒன்று டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி நான் ஜாதகம் போட்டேன் மிருகசீரசு நட்சத்திரம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு ஜாதகருக்கு ஏன்ப்பா கல்யாணத்துக்கு உண்டான பாக்கியம் நல்லாவே இருக்குது ரெண்டாம்தார பொண்ணு அமையுமே அப்படின்னு சொன்னோம் ஆமாம் சுவாமி ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு கணவர் இல்லை ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நானும் ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நான் சம்மதித்தேன் இப்போ எங்களுக்கு கல்யாண பாக்கியம் வந்திருக்கு அப்படின்னு கார்த்திகை மாதம் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி இது விற்றாத ஏன் மிதுன லக்னம் ஏஎல்பி மிருகசீரச நட்சத்திரம் மூணாம் பாதம் வருது டி நைன் அஞ்சில் தொடுது இந்த ஜாதகருடைய ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஜாதகருக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்குறாரு இரண்டாந்தார திருமண அமைப்பு நம்ம கேட்டவுனே தெரியும் அப்படிங்கிற மாரி அந்த விஷயங்கள் சொன்னோடனே அவரே ஆச்சரியமாக பார்த்தார் இரண்டாந்தார திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதே போல் கோவையில் கலா சுயம்பரா கலா பார்வதி ஹோமும் போன்ற போன வருஷம் நடந்தது அவர் நம்ம ரங்கநாதன் சார் அதை நடத்தி கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பான முறையில் இந்த விசேஷங்கள் நடந்து முடிஞ்சது அதிலேயும் ஏனைய நபர்களுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் திருமண வாக்கியம் கை கூடியதாக அவர் நம்ம கிளாஸ்லேயே பதிவு பண்ணியிருந்தார் இந்தாண்டும் பத்திரிக்கை கொடுத்துருக்கார் நமக்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை வாஞ்சா கல்பதா மகா கணபதி ஹோமம் சகலவிதமான கஷ்டத்தையும் மனிதனாக பிறந்த நமக்கு கஷ்டங்கள் உண்டு லாபங்கள் உண்டு எல்லாமே உண்டு சகலவிதமான கஷ்டங்களையும் நீக்கி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் செல்வ செழிப்பை தரும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஸ்ரீவித்யா வாஞ்சா கல்பதா கணபதி ஹோமம் மற்றும் திருமணத்தடை நீக்கி திருமண பாக்கியம் அருளும் சுயம்பர பார்வதி கந்தர்வ ராஜஹோமம் நடைபெற உள்ளது இந்த கோவை பகுதியை சார்ந்தவர்களும் மற்றும் என்னால் கோவை வர முடியும் என்று நினைப்பவர்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள அன்புடன் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட துறையின் சார்பாக குழுவினர் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமையன்று காலை முதலில் கணபதி ஹோமம் அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகளாக திருமண தடை நீக்க உள்ள சுயம்பர கலா பார்வதி கந்தர கந்தர்வ ராஜஹோமம் நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிற சுயம்பர பார்வதி கந்தர்வ ஹோமத்துக்கு எல்லாரும் வாங்க உங்களுடைய திருமண தடை மற்றும் உங்களை காரிய சித்தி தடை அந்த மாதிரி ஹோமங்கள் அப்படிங்கிறது நடக்குது மூணு நாள் விசேஷம் உள்ள நண்பர்கள் இந்த நிகழ்வை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற சுயம்பர பார்வதி கலாஹோமத்தில் கலந்துகின்ற நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமணம் இனிதே நிறைவேறியது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த தடவையும் யாரெல்லாம் பங்கு பெற முடியலையோ அவர்கள் வந்து இந்த தடவை பங்கு பெறுங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த இந்த விசேஷத்தை இன்னொரு விஷயமும் சொல்லணும் சொல்லுங்கள் எனக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமம் கள்ளக்குறிச்சியில் பண்ணும்போதே நிறைய பேர் என்ன பண்ணாங்க பேர் கொடுத்துட்டாங்க பதிவு பண்ணிட்டாங்க சிலரால் வர முடியல ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டது இதில் நம்ம மகளிர் அப்படிங்கிறவங்களுக்கு உடல் உபத்திரமும் ஏற்பட்டது அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதேமாரி கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாரோ அவங்க கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்ஷய லக்ன பத்ததி காலத்தின் அளவு நம் பிறப்பு லக்னம் ஜென்ம லக்னம் ஏஎல்பி என்பது வளரும் லக்ன பாவகம் இந்த லக்னம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள் அனைவரும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்